ஹாய் நண்பர்களே, காமத்தை பற்றிய தலைப்பில் இது என்னுடைய முதல் வீடியோ. அதனால் தான் காமம் ஓர் அறிமுகம் என்று தலைப்பை வைத்திருக்கிறேன். இனி வரும் வீடியோக்களில் நாம் கொக்கோகம், தந்திரா போன்ற நூல்களில் உள்ள கருத்துக்களையும் இதர காமத்தை பற்றிய கருத்துக்களையும் பார்க்கலாம். காமத்தை பற்றிய அறிவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையா? என்னை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுக்கு தேவையோ இல்லையோ ஒரு ஆணுக்கு கண்டிப்பாக தேவை. ஏனெனில் திருமணம் செய்த ஆண் தன் மனைவியை தாம்பத்தியத்தில் திருப்திப்படுத்துவது அல்லது மகிழ்ச்சிப்படுத்துவது என்பது அவனின் தலையாய கடமையாகும். சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை. இந்த பழமொழியை யாரோ எங்கோ தெரியாமல் சொன்னாரோ அல்லது மற்ற பழமொழிகளைப் போல் மறுவி தவறாக வந்ததோ என்று தெரியவில்லை. என் இவ்வாறு சொல்கிறேன் என்றால் நம்மிடையே நிறைய மறுவிய பழமொழிகள் பழக்கத்தில் உள்ளன. எடுத்துக்காட்டாக, 1000 தடவை போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. இந்த பழமொழியானது 1000 தடவை போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு என்று சொற்றொடரில் இருந்து மறுவி வந்தது. சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை. இந்த பழமொழியை சொல்லி வருவதில்லை மன்மத உணர்வு என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் அது சரியாக இருந்திருக்கும். ஏனெனில் உணர்ச்சிகள் இயற்கையானவை, அதை யாருக்கும் சொல்லித்தர தேவையில்லை. உணர்ச்சிகளின் அடிப்படையில் போதுமான அறிவு இல்லாமல் உடலுறவு கொண்டால் அது ஒரு மிருக நிலைக்கு சமமானது ஆகும். ஏனெனில் இந்த நிலையில் ஒரு ஆணால் தன்னுடைய உணர்ச்சியை தணிக்க முடியுமே தவிர ஒரு பெண்ணின் உணர்ச்சியை தணிக்க முடியாது. ஆண் என்பவன் வேறு, பெண் என்பவள் வேறு. இதை நாம் இனி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். காமத்தை அல்லது ஆண் பெண்ணுறவை மன்மத கலை அல்லது ரதிமன்மத விளையாட்டு என்று சொல்லுவார்கள். காமம் என்பது கலை ஆகிவிட்டதால் கண்டிப்பாக அதை கறக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் மன்மத உணர்வு என்பது கறக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது தானாக தோன்றும் ஒன்று. எடுத்துக்காட்டாக, பசி என்பது இயற்கையான உணர்வு. ஆனால் அதற்காக உணவு சமைக்க அறிவு தேவை. நாம் அதை பிறரிடம் இருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆகவே சமையல் கறக்க வேண்டுமென்றால் பல காலம் ஆகும். மன்மத கலையை நாம் ஆராய்ந்து அனுபவித்து தெரிந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியும், ஆனால் பல காலம் ஆகும். என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய நண்பர் ஒருவருக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது. நான் அவரிடம் சொன்னேன், என்னிடம் காம கலைக்கான 3 புத்தகங்கள் உள்ளன, தேவை என்றால் எடுத்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று. அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் ஆராய்ந்து அனுபவித்து தெரிந்து கொள்கிறேன் என்று. எனக்கு சிரிப்பு வந்தது. இருந்தாலும் சரி என்று சொன்னேன். எதற்காக நாம் காமத்தை முதலில் இருந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும்? நமது முன்னோர்கள் அதை ஆராய்ந்து ஏற்கனவே சாஸ்திர வடிவில் நமக்கு தந்துவிட்டார்கள். அதில் சொல்லப்பட்டதை தெரிந்து கொண்டு சொல்லப்படாததை ஆராயலாம். அது நல்லது, மிக எளிய வழியும் கூட. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நாம் பள்ளிக்கு முதல் முறையாக செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அங்கு நமக்கு முதன் முறையாக கணக்கு ஆசிரியர் 1, 2, 3, 4, 5 என எண்களை கற்றுத்தருகிறார். அதன் பிறகு அவர் 1 கூட்டல் 1 2, 1 கழித்தல் 1 0, 1 பெருக்கல் 1 1, 1 வகுத்தல் 1 1. இவ்வாறு அடிப்படையான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் கணக்குகளை சொல்லித்தருகிறார். நம்மால் இப்போது இந்த அடிப்படை கணக்குகளை வைத்து கொண்டு முடிந்தவரை கடினமான கணக்குகளுக்கு கூட எளிதாக விடை காண முடியும். அவ்வாறே மன்மத கலையை தெரிந்து கொள்ள அடிப்படை அறிவு தேவை. பாலியல் கல்வி அவசியமா? என்னை பொறுத்தவரையில் பாலியல் கல்வி அனைவருக்கும் வேண்டும். சிலர் பாலியல் கல்வி வேண்டவே வேண்டாம் என்று கூட சொல்கிறார்கள். அது இளைஞர்களை திசை மாற்றிவிடும், அது நமது பண்பாட்டிற்கும் கலாசாரத்திற்கும் ஒத்ததல்ல என்று சொல்கிறார்கள். அது எவ்வாறு சரியாகும்? பாலியல் கல்வி இல்லாததால் தான் பண்பாட்டு சீரழிவும் கலாச்சார சீரழிவும் இன்று நடக்கிறது. இதை நாம் அனைவரும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலும் தினமும் பார்க்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னர் இந்தியாவில் குருகுல கல்வி முறையில் அனைவருக்கும் பாலியல் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டது. அதனால்தான் நம் முன்னோர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை பின்பற்ற முடிந்தது. பழைய காலத்தில் அரசர்கள் மட்டும் 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்தனர். ஏனெனில் அவர்கள் அண்டே நாட்டு அரசர்களுடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ளவே அவ்வாறு செய்தனர். பாலியல் கல்வி கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் என்றால் நம் முன்னோர்கள் ஏன் காம சாஸ்திரத்தை எழுதினர்? இன்றும் கூட கிறிஸ்தவ மதத்தில் கத்தோலிக்க பிரிவை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக திருமண வகுப்பிற்கு சென்றாக வேண்டும். அங்கு அவர்களுக்கு காமசூத்திரத்தை சுருக்கமாகவும் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாலுறவை பற்றி கல்வி நிலையங்களில் பயிற்றுவிக்காத போதிலும் அதை பற்றிய தகவல்களை இளைஞர்கள் பாலுணர்வின் தூண்டுதலால் எப்படியாவது சேகரிக்கிறார்கள். அப்படி பெறப்படும் அறிவு சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நண்பர்களும், காமத்தை பற்றிய கதைகளும்
நீலப்படங்களும் தான் இளைஞர்களின் பாலுறவை பற்றிய அறிவை பெறுவதற்கான ஊடகங்களாக இருக்கின்றன. இதன் மூலம் அவர்கள் தவறான அறிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே பாலியல் கல்வியை பாடமாக்கி பயிற்றுவித்தால் இளைஞர்களிடையே அதை குறித்த திருப்பறிவு ஏற்படாமல் தடுக்க முடியும். பாலியல் கல்வி கல்வி திட்டத்தின் ஓர் அங்கமாக ஆவதில் எந்த தவறும் இல்லை. சரியான தெளிவான கல்வி இளைஞர்களுக்கு நல்ல பாதையை காட்டுமே தவிர அவர்களை ஒருபோதும் பாதாளத்தில் தள்ளாது. அடுத்த வீடியோவில் காமசூத்திரத்தில் சொல்லப்படும் நான்கு வகை பெண்களும் அவர்களின் குணநலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.